டி நவநீதகிருஷ்ணன், குரானில் எல்லா பிரச்சனைக்கும் விளக்கம் உண்டு என்று சொல்கிறீர்கள். இன்றைய நவீன குளோரின் பிரச்சனைக்கு என்ன முடிவு? குரானின் என்ன கருத்து? இதையே நீங்கள் எதிர்க்கிறீர்கள். சகோதரர் அவர்கள் கேட்கின்ற கேள்வி இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை. குளோனிங் பற்றிய ஒரு கேள்வி. குளோனிங்கை ஏன் நீங்கள் எதுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் மட்டும் எதுக்கலைங்க, அமெரிக்க பாராளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் புஷ்ஷே சொல்லியிருக்கிறார், குளோனிங்கை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று. மருத்துவர்களே சொல்கிறார்கள் குளோனிங் மிக தவறானது என்று. ஆக இஸ்லாம் மட்டும் அதை எதிர்க்கவில்லை, நியாய உணர்வு உள்ளவர்கள், ஆன்மீக உணர்வு உள்ளவர்கள் எல்லோருமே அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக குளோனிங் என்றால் என்ன, முதலாவது அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தெரியாமலே போட்டு பேசிட்டு வந்து நினைச்சிய, கிரிக்கெட் ரூல்ஸை தெரியாமலே கிரிக்கெட் விளையாட்டை பார்த்துட்டு குதிக்கிற மாதிரி குளோனிங்னா என்னன்னு தெரியாமலே குளோனிங்கை பற்றி பேசுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? குளோனிங் என்பது முதலாவதாக நமது உடம்பிலே ஒரே ஒரு டிஷ்யூ, பல திசுக்களால் ஆனது இந்த உடம்பு. அதிலே ஒரு திசுவை மட்டும் எடுப்பார்கள், ஒரு டிஷ்யூவை மட்டும் எடுத்து அதிலே மையப்பகுதியான கருப்பகுதியான நியூக்ளியஸ் என்று ஒரு பகுதி இருக்கிறது. நியூக்ளியஸ் என்று ஒரு பகுதி இருக்கிறது, அதுக்குள் தான் குரோமசோம்கள் இருக்கின்றன. 23 ஜதை குரோமசோம்கள் இருக்கின்றன. அந்த குரோமசோம்கள் தான் நாம் ஆணா பெண்ணா நிரூபிப்பது, நம்முடைய குலநலங்களை நிரூபிப்பது எல்லாம் அந்த குரோமசோம் தான். அந்த நியூக்ளியஸை அப்படியே எடுப்பார்கள், எடுத்து ஒரு பெண்ணினுடைய சினை முட்டையோடு அதை சேர்ப்பார்கள். ஆனால் பெண்ணினுடைய சினை முட்டையில் உள்ள நியூக்ளியஸ் எடுக்கப்பட்டுவிடும். பெண்ணினுடைய சினை முட்டையில் உள்ள நியூக்ளியஸ் எடுக்கப்பட்டு அதில் எந்த குரோமசோமும் இருக்காது. ஆக இந்த ஆணினுடைய இந்த குரோமசோமையும் அந்த பெண்ணினுடைய அந்த முட்டையும் சேர்ப்பார்கள். சேர்த்து கருத்தரிக்க வைத்து அதை பெண்ணினுடைய ஒரு கருப்பையிலே செலுத்தி குழந்தை பெறச் செய்வார். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், யார் கொடுக்கிறாரோ, டோனர் கொடுக்கிறாரோ, அவருடைய குரோமசோம் மட்டும்தான் அதில் இருக்கும், பெறுகிறவருடைய குரோமசோம் அதிலே இருக்காது. ஆக உருவாக போகிற குழந்தை யார் கொடுத்தாரோ அவருடைய இயல்புகளை பெற்றதாக அமைந்திருக்கும். சரி, ஆண் தான் கொடுக்க வேண்டுமோ அவசியம் இல்லை, பெண்ணினுடைய திசுவை எடுத்து பெண்ணுக்கே கொடுக்கலாம். ஒரு பெண்ணினுடைய உடம்பிலே இருந்து ஒரு திசுவை எடுத்து அதே பெண்ணினுடைய சினை முட்டையோடு ஒன்றாக சேர்த்து கருத்தரிக்க செய்யலாம், பெண் குழந்தை பிறக்கும். ஆக இதன் மூலமாக என்ன நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால், இயற்கையான அந்த உடலுறவு கொள்ளாமலே குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியை இந்த குளோனிங் மூலமாக உருவாக்கப்படுகிறது. இப்போ இதில் என்ன பிரச்சனை, இது செஞ்சால் என்ன பெரிய தப்பு என்று கேட்கலாம். முதலாவதாக இந்த குளோனிங்கில் பிறந்தாலும் அதே மாதிரி இருப்பான் இல்லையா, எப்படி பிறந்தாரோ அதே மாதிரி இருப்பான். இப்போ கிளாஸில் ரெண்டு அப்துல் காதர் இருந்தான்னு வைங்க, ரெண்டு குமாரசாமி இருந்தான்னு வைங்க, கூப்பிடுவார் முதல்வர் பிச்சை முத்து அவர்கள், பிச்சை முகமது அவர்கள். அப்துல் காதர் வாரனா ரெண்டு பேர் வருவான், இவன் எங்கள் தப்புக்கு அவன் அடி வாங்குவோம், அவன் எங்கள் தப்புக்கு இவன் அடி வாங்குவோம், இதான் குழப்பமாக தான் இருக்கும். தாளாளர் தாவூத் பாஷா அவர்களும் முதல்வர்களும் தலையை பிச்சுக்கிற வேண்டிதான், யார் யார் தப்பு பண்ணுது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, எல்லாம் ஒரே குணபாவமாக இருக்கிறது. ஆக ஒரே குழப்பம் மனிதர்களுக்கு மத்தியிலே. இந்த படியாக்கம் என்பது, இந்த குளோனிங் என்பது ஒரு பெரிய எத்திக்கல் இஷ்யூ, பெரிய ஒழுக்க ரீதியான பிரச்சனை இது உண்டு பண்ணிவிடும். இது ஒன்று. ரெண்டாவது, பெற்றோர்களே கிடையாது இவர்களுக்கு, பெற்றோர்களே கிடையாது. யார் அப்பா யார் அம்மா ஒன்றும் தெரியாது. இப்படி உருவாகிற குழந்தை எப்படி இருக்கும்? இந்த பாசங்களே இல்லாமல் ஒரு குழந்தை வளர்ந்தால் அதனுடைய கதி என்ன என்பதை பற்றியும் யோசித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, ஆண் பெண் உறவுகளே தேவையில்லை என்று ஆகிவிடும். கல்யாணமே தேவையில்லை, எது கல்யாணம், இவன்ட்டு ஒன்று எடுக்க வேண்டியது, அங்கேருந்து ஒன்று சேர்க்க வேண்டியது, முடிஞ்சு போச்சு. ஆக திருமணம் என்ற பந்தம் இல்லாமலே இனவெறுத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆக குடும்ப வாழ்க்கையே சிதைந்து போகும், குடும்பம் என்ற ஒரு அமைப்பே இல்லாமல் ஆகிவிடும். ஆக இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த குளோனிங் என்பது வேண்டாம் என்று அறிஞர்களும் ஆன்மீகவாதிகளும் மருத்துவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பிராணிகளுக்கு மத்தியிலே இதை செய்யலாமா என்றால் இதை செய்வதிலே எந்த பிரச்சனையும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை, அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அனிமல் குளோனிங் செய்யலாமா என்றால் செய்யலாம். இன்னொரு குளோனிங் இருக்கிறது, உறுப்புகளை மட்டும் உற்பத்தி செய்வது, ஆர்கன் குளோனிங், வெறும் கிட்னியை மட்டும் தயாரிக்கிறது, வெறும் ஹார்ட்டை மட்டும் தயாரிக்கிறது, இதுவும் செய்யலாம். இதிலும் எந்த பிரச்சனையும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை.
ஆக அனிமல் குளோனிங், ஆர்கன் குளோனிங், குறிப்பிட்ட உறுப்பை மட்டும் உற்பத்தி செய்வதிலும் எந்த பிரச்சனை நமக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு புதிய மனிதனை உருவாக்குவது தான் அதிலே பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல எண்ணுகிறார்கள், பார்த்தீர்களா, இது மதவாதிகளுக்கு விடுக்கப்பட்ட சவால். கடவுள் இல்லாமலே மனுஷனை உற்பத்தி செய்யலாம்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. ஆக மதத்தை பொய்யாக்குகிறது இந்த குளோனிங். எங்கே பொய்யாக்குது? ஏற்கனவே உள்ள ஒரு பொருள் இருந்தால் நீங்கள் தயாரிக்கிறீங்க, புதுசாக நீங்கள் தயாரிச்சிட்டீங்க. இறைவன் தந்த ஒரு பொருளில் இருந்து இன்னொரு பொருளை நீங்கள் உற்பத்தி செய்வீர்கள் தவிர புதிதாக நீங்கள் எந்த ஒரு பொருளையும் தயார் செய்துவிடவில்லை. ஆக இது இறைவனுக்கு விடுகின்ற சவால் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கே ஒன்றும் இல்லை என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.